ஹாய் நண்பா, பல மாதங்களுக்கு பிறகு மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. இந்த ஒரு ஜாபுக்கு தேர்வு கிடையாது, கட்டணம் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா உடனே வந்து அப்ளை பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ தான், பட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ரெலவல் போர்ட்டலை பற்றி நம்ம நிறைய டைம் வந்து பேசியிருக்கோம். கடந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1100 பேர் இந்த போர்ட்டல் மூலமாக வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக வந்து ஜாப் வாங்கியிருக்காங்க. அதுவும் சும்மா சாதாரணமான கம்பெனிஸ்லாம் கிடையாதுங்க, எல்லாமே டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனி. மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000-40,000 சம்பளத்தில் ஒரு சூப்பரான ஜாப் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு சம் கேண்டிடேட் ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோனிகா அப்படிங்கிற இவங்க வந்து கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் கேரியர் கேப்க்கு அப்புறம் ஒரு ஜாப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு இந்த ரெலவல் பிளாட்ஃபார்ம் வந்து தெரிய வந்திருக்கு. சிம்பிளாக ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணி இப்போ லோமாஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கம்பெனியில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவாக ஜாப் எடுத்திருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெஜிஸ்டர் ஃபார் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை டச் பண்ணுங்க. ரெலவலில் கிட்டத்தட்ட 11 வகையான டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாக டெஸ்ட் எழுதி அது மூலமாக ஒரு ஜாப் எடுக்கலாம். இந்த 11 வகையான டெஸ்ட்டில் உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற டெஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கான ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும், அது மட்டும் இல்லை 1000-500 மார்க் எடுத்தாலே போதும், உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்குதுங்க. இன்னொரு ஒரு புது விஷயமா இந்த ரெலவல் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு கோர்சஸ் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த போர்ட்டலே நீங்கள் வந்து படித்து இந்த போர்ட்டலில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணி அது மூலமாக 100% நீங்கள் ஜாப் கேரண்டியோட ஜாப் எடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஃப்ரீ தான், ஆனால் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இப்போவே நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, வருமா வராதோ அதில் எதையுமே நீங்கள் ஜஸ்ட் நினைக்க வேண்டாம். ஒரு ட்ரை மட்டும் கொடுத்து பாருங்கள். கோர்சஸுமே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபீட்பேக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அது உங்களுடைய விருப்பம் தான். இந்த ஒரு வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு, நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், அதாவது நோட்டிஃபிகேஷனோட எண்டில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா தகவலையுமே நீங்கள் கரெக்டாக எந்த ஒரு பிழை இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு தமிழில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தமிழ்லேயே ஃபில் பண்ணுங்கள், இங்கிலீஷில் ஃபில் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அட்ரஸ்க்கு பதிவு தபால் அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் நீங்கள் பண்ணிவிட்டாலே போதும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கிளியராக வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் மட்டுமே வந்து தேர்ந்தெடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சிபாரிசு அப்படிலாம் யாராச்சும் தலையிடுறாங்க அப்படின்னா, ஸோ யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய விண்ணப்பம் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி விண்ணப்ப படிவம் வந்து பதிவு தபால் மூலமாக மட்டும்தாங்க நீங்கள் அனுப்பணும். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மல்டிபிள் போஸ்ட் கூட அப்ளை பண்ணிக்கலாம், பட் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரே கவருக்குள்ளே எல்லா அப்ளிகேஷனையும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் 5 பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஒரு கவருக்குள்ளே போட்டு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு போஸ்ட் கவர், ஓகேங்களா, ஒரு ஆஃபீஸ் கவர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஆஃபீஸ் கவரில் ஃப்ரண்டில் வந்து நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை நீங்கள் எழுதணும். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து தெளிவாக எழுத சொல்லியிருக்காங்க, ஏன்னா இந்த ஜாப் வந்து இன சுழற்சி முறையில் தான் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ இதில் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்ட தான் செய்யணும், அதாவது கம்மை வச்சு ஒட்ட தான் செய்யணும். நீங்கள் வந்து ஸ்டேப்லர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு தான் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதில் முக்கியமாக வந்து ப்ரிஃபரன்ஸ் சர்டிஃபிகேட், உங்ககிட்ட ஏதாச்சும் முன்னுரிமை கோரக்கூடிய சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா அதை நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அண்ட் தென் தமிழ் வழியில் நீங்கள் பயின்றதுக்கு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் தான், நகல்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும், ஒரிஜினல்ஸ் அட்டாச் பண்ணக்கூடாது. அதில் எல்லாத்துலேயுமே வந்து சுய சான்றப்பம் அதாவது செல்ஃப் அட்டாச்டு பண்ணிக்கோங்க. எல்லா ஜெராக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் உங்களுடைய சைனை போட்டுக்கோங்க, அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டாச்டு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 12வது ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க, அதாவது உங்களுடைய இருப்பிட சான்றதற்கான ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, இல்லைனா குடும்ப அட்டை, இல்லைனா ஆதார் அட்டை. இந்த 4ல ஏதாச்சும் ஒரு 2 டாக்குமெண்ட்டை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து நீங்கள் இருப்பிட சான்றுக்கான டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை வந்து பார்த்துடலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18 வயது நீங்கள் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே 32 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பொது பிரிண்டராக இருக்கிறீங்க அப்படின்னா 30 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். உடல் ஊனமுற்றோரை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வயது, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 53 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம என்ன மாதிரியான பதவியில் இருக்குது, அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டச்சர் கேட்குறாங்க, அதாவது டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜாப் எல்லாமே உங்களுக்கு வந்து தற்காலிக போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க, அதாவது டெம்பரவரி போஸ்ட்டு தான் எடுக்கிறாங்க. ஆனாலுமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நாம்ஸை பேஸ் பண்ணி சேலரி வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் நாம்ஸை பேஸ் பண்ணி அலவன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பேசிக் பே எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அதை தான் இதில் தெளிவாக போட்டிருக்காங்க. பேசிக் பே 19,500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு பெர்மனன்ட் பண்ணுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதுக்கப்புறம் இது டைப்பிஸ்ட் அப்படிங்கிறதுனால அது ரிலேட்டடான தொழில்நுட்ப கல்வி தகுதி உங்ககிட்ட இருக்கணும், அதாவது டைப்பிஸ்ட்டில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில். ஸோ உங்களுக்கு சீனியர் கிரேடு, ஜூனியர் கிரேடு இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க, அதையும் வந்து நீங்கள் ப்ரீஃபாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் 10th முடிச்சுட்டு டைப்பிஸ்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக ஒரு 15 வேகன்சி இருக்குது. இன சுழற்சி முறையில் உங்களுக்கான வேகன்சி வந்து தெளிவாக போட்டிருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3, அதாவது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேடு 3 வந்து கேட்குறாங்க. இந்த ஜாப்புக்கு பேசிக் பே 20,600 ரூபாய், அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 28,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படிங்கிறனால அது ரிலேட்டடாக தொழில்நுட்ப கல்வி தகுதி உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அது இருக்குதுன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 வேகன்சி இருக்குது. இருக்கக்கூடிய 7 வேகன்சியை இன சுழற்சி முறையில் டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ஒரு வேலைக்கு விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, அதே மாதிரி எக்ஸாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 9 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, எலிஜிபிளாக இருக்கீங்களா, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகலை அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த ஜாப் அப்டேட் வந்து உங்களுக்கு மாவட்ட நீதிமன்றம் நாகப்பட்டினத்திலேருந்து அப்டேட் ஆயிருக்கு. ஆனால் நாகப்பட்டினம் மாவட்ட மக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்தில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா முதன்மை மாவட்ட நீதிபதி, முதன்மை மாவட்ட நீதிமன்றம் நாகப்பட்டினம் அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்தாலே போதும். ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.